புதிய அதிபரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நேற்று நடந்தது. ஓட்டுகள் எண்ணப்பட்டு வருகின்றன. ட்ரம்ப் ஹாரிஸ் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. எனினும் இந்திய நேரப்படி இன்று காலை 10 மணி நிலவரத்தில் ஹாரிஸை விட ட்ரம்ப் 40 லட்சம் அதிக ஓட்டு பெற்று முன்னிலை வகிக்கிறார். அப்படி எதுவும் நடக்காது, நடக்கவும் கூடாது, நம்ப முடியவில்லை. ட்ரம்ப் 6 கோடி ஓட்டும், கமலா ஹாரிஸ் 5.6 கோடி ஓட்டும் பெற்றுள்ளனர். இதுவரை எண்ணப்பட்ட ஓட்டுகளில் ட்ரம்ப் 51%, கமலா ஹாரிஸ் 47% பெற்றுள்ளனர். இதுவரை ட்ரம்ப் 230 தொகுதிகளிலும் கமலா ஹாரிஸ் 205 தொகுதிகளிலும் முன்னிலையில் உள்ளனர். வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் 7 மாகாணங்களிலும் ட்ரம்ப் முன்னிலையில் உள்ளார். அதிபராக தேவைப்படும் 270 தொகுதிகளை அவர் எளிதில் கடப்பார் என கூறப்படுகிறது. நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல, என்னடாச்சுன்னா நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேனுடைய லிங்க் இருக்குது. அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிட்ட டொனால்ட் ட்ரம்ப் அமோக வெற்றி பெற்றார். இதன் மூலம் அமெரிக்காவின் 47வது அதிபர் ஆகிறார். இவங்க பண்றதெல்லாம் என்ன சார், அக்கிரமமா இருக்கு சார், இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். புளோரிடாவில் நடந்த வெற்றி கொண்டாட்டத்தில் குடியரசுக் கட்சி தொண்டர்கள் மத்தியில் டொனால்ட் ட்ரம்ப் உரையாற்றினார். 2வது முறையாக அதிபராக தேர்வு செய்ததன் மூலம் அமெரிக்க மக்கள் மிகப்பெரிய கௌரவத்தை எனக்கு அளித்துள்ளனர். அதற்காக நெஞ்சார்ந்த நன்றி. என் கடைசி மூச்சு வரை உழைப்பேன். எனது தலைமையிலான ஆட்சி அமெரிக்க வரலாற்றின் பொற்காலமாக இருக்கும் என ட்ரம்ப் கூறினார். ட்ரம்பின் வெற்றி இந்தியாவை பொறுத்தவரை மிக முக்கிய எதிர்பார்ப்பை 2 விஷயங்களில் ஏற்படுத்தியிருக்கிறது. ஒன்று, ட்ரம்ப் தேர்தலின் போதே நான் வெற்றி பெற்றால் நிச்சயம் இந்தியாவுடனும் எனது நண்பர் இந்திய பிரதமர் மோடியுடனும் நட்புடன் இருப்பேன் என வாக்குறுதி கொடுத்திருந்தார். எனவே ட்ரம்ப் வெற்றி என்பது மோடிக்கு எதிராக செயல்பட்ட சக்திகளுக்கு பெரும் இடியை கொடுத்திருக்கிறது. கத்தம், பை பை, டாடா, குட் பை, கயா. இந்த கோவால், நக்கீரன் கோவால் இருக்கார் இல்லையா, பாவம் கழுதியா கத்திக்கிறது கடந்த 6-7 வருஷமா. இது ஈசா மையத்துக்கு எதிராக ஏதாவது ஒண்ணு கிளப்பி விட்டுட்டே இருக்கிறது. அதுவும் பூதாகரமா ஏதாவது கதை சொல்ற மாதிரி ஒன்று நிடுக்க வேண்டியது, கதை கதையா அளந்து விட வேண்டியது. என்ன ஆயிருக்கும் இந்த கோவால கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆளுநர் பத்தி தப்பு தப்பா எழுதிட்டாப்ல, ஒரு 2 வருஷமா. கடைசி என்ன பண்ணிட்டாப்ல, நீதிமன்றத்துல போய் நான் எழுந்ததுக்கு மன்னிப்பு கிடைக்கிறேன், முடிஞ்சு போச்சு. அப்ப 2 வருஷம் எழுந்தது இதே அவரோட வேலை. பெருசா பேசுற, அப்படி பயன் சாகிற ஆளை பாக்காத வரைக்கும் அப்படித்தானுங்கண்ணா, ஆளை பார்த்தா போத்திட்டு போயிருவேங்கண்ணா. அந்த குழந்தைக்கு பிச்சை எடுக்கலாங்க, ஒரு கோயிலுக்கு பிச்சை எடுக்க, கோயிலுக்கு வெளியே திருவோம் எடுத்துக்கொண்டு கோயிலுக்கு வெளியே பிச்சை எடுக்கலாம். 2 வருஷம் இல்ல, 4 வருஷம் கூட எழுதினேன். குற்றச்சாட்டு சொல்றது என் வேலை, அதை நிரூபிக்க வேண்டியது உங்க வேலை. ஆ, நல்லா இருக்குடா, இதே மாதிரி உன்னை பத்தியும் உன் குடும்பத்தை பத்தியும் 1008 குற்றச்சாட்டை நான் கிளப்பணுமா, அதுக்கு நீ பதில் சொல்லிட்டு உட்காந்துருப்பியா? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? என்ன என்ன
எனவே ஒரு பத்திரிகையாளராக குறைஞ்சபட்சம் இருக்க வேண்டிய நேர்மூல இந்த கோபாலுக்கு கிடையாது. நக்கீரன் கோபாலனுக்கு மீச இருக்கும் அளவுக்கு மூளை இருந்தா நக்கீரன் பத்திரிகை நல்லா ஓடும். ஆனா மீச இருக்கிறனுக்கு அளவுக்கு மூளை இல்ல. மூளை கோளாறு உள்ளவ லூசு பாயா லூசு பாயலா. அதனாலதான் தமிழ்நாட்டுல நம்பர் ஒன் மஞ்ச பத்திரிகையா நக்கீரன் இருக்கு. என்ன பண்றதுன்னா குருநாதா என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க. இப்ப இந்த ஈசா விவகாரத்தை பாருங்க, கோபாலு கடந்த 4-5 வருஷமா கத்திக்கிட்டு இருந்தது கழுதியா கத்திக்கிட்டு இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, பாருங்க பெண் துறவைன்ற பேர்ல அவன் வீட்டு பிள்ளைகளுக்கு எல்லாம் மொட்டை அடிப்பானா, இப்படி இஷ்டத்துக்கு பேச வேண்டியது. ரொம்ப ஓவரா பேசுறீங்களா, நீ நியோதிங்க நான் பாத்துக்கிறேன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன். பேசி தீர்க்க முடியாது, தீர்த்துட்டு தான் பேசுறோம். ஒவ்வொருவருக்கும் அவருடைய வாழ்வு எப்படியாக அமைச்சுக்கிற முழு சுதந்திரம் உண்டு. 18 வயதுக்கு மேற்பட்டவர் வச்சுக்கவேன், இந்த ஆள் யாரு இவங்க அப்படி வாழணும் இப்படி வாழணும் சொல்றதுக்கு. ஒரு அண்ணன் ஸ்தானத்துல இருந்து சொல்றேன், உனக்கு அண்ணன் இல்ல, நல்ல வேலை அண்ணன் இல்ல, இருந்திருந்தா இருந்தா வச்சுக்கோ போடா வெண்ண அப்படின்னு இருப்பேன் நான். அந்தமா அப்படி போயிடணும், சும்மா அந்த அட்வைஸ்ல பண்ண கூடாது இல்ல உனக்கு. எனவே அந்த ஆசிரமத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஆசிரமத்தை எப்படியாக வாழ்றாங்கன்ற விஷயத்த வெளியிருந்து விசாரணை கமிஷன் போய் அந்த விசாரணை கமிஷன் என்ன வெளியே வருதுன்னு வெயிட் பண்ணணும். அதுதானே ஒரு பத்திரிகையாளர் கழகு. இவனா ஒரு 6-7 வருஷமா அளந்து விட்டுக்கிட்டுதான் அவருடைய இறுதி வடிவமாக ஆள்கொண்டு மனு வருது, அது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிருச்சு. சிக்கன்ல கொடுத்துட்டாங்கய்யா, சிக்கன்ல கொடுத்துட்டாங்க, கிளம்புமா. தீர்ப்பு வரப்போ தெரிஞ்சதுமே இவன் என்ன பண்றாங்க, கோவாலும் கோவால் கோஷ் என்ன பண்றாங்க, அதுக்கு முந்திர நாள் திடுக்கிடும் தகவல்கள். என்ன திடுக்கிடும் தகவல்கள், பலர் காணாம போயிட்டாங்களா, எப்படி மின்மயானமா இருக்குதான், அதுக்கப்புறம் காலாவஞ்சன மருந்துலாம் யூஸ் பண்றாங்களா, இப்படின்னு அவன் கிளப்பி விட்டாங்க. ரொம்ப சீரியஸா டிஸ்கஸ் பண்றாங்க பாருங்க, இன்னமும் விழிப்புணர்வு இல்லாம தெரியல. நம்ம தேனும் டாங்கிறாங்க, அதுல தேனா ஊத்தி வைக்கிறாங்க, சக்கரைப்பாக இருக்கு. சக்கரைப்பாக அன்னைக்கு நான் போனேன் அந்த பேக்கரியில போகும்போது பார்த்தேன் நான். என்ன ஹனி கேக்கலையும் சக்கரைப்பாக தான், சக்கரைப்பாகல் தான் ஹனிங்கிறத, ஹனி கிடையாது சக்கரைப்பாக. மூன்று முக்கியமான குற்றச்சாட்டுகள் அதான். அது என்னைக்கு கிளம்புது, அதான் ரொம்ப முக்கியம் எல்லாரும். 17 தேதி கிளம்புது, 18 தேதி உனக்கு தீர்ப்பு வரும்போது 14 தேதி கிளப்பி விட்டானுங்க. படித்த நபர்கள் தெளிவா இருக்காங்க, அவங்க அவங்க சுய விருப்பத்தின் பேர்ல தான் இங்க இருக்காங்க. முதலாவது என்ன அப்படின்னா, எப்போது வேண்டும் அந்த ஆசிரமம் தொட்டு அவங்க வெளியே போகலாம், எப்போ வேணால் வரலாம், அந்த அளவுக்கு அவங்க முழு சுதந்திரத்தோட இருக்காங்க, யாரையும் அவங்க கட்டி போடலை. அவங்க சமீபத்தில் ஹைதராபாத்தில் நடந்த 10 கிலோமீட்டருக்கான மாரத்தான் போட்டி அதுலேயும் போய் பங்கேற்றுட்டு வந்திருக்காங்க. பெற்றோர்கள் வந்து சந்திச்சுட்டு போயிருக்காங்க, அவங்க சந்திச்சது மட்டும் கிடையாது அவங்களுடைய ஃபோன் கால், 70 மேற்பட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே சமிட் பண்ணியிருக்காங்க. எதுலையுமே யாரையும் இவங்க ஃபோர்ஸ் பண்ண மாதிரி எதுவுமே கிடையவே கிடையாது. இந்த 4 விஷயம் எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 4 நேர் மாறானதை நக்கீரன் கோவா பாருங்க, ஊர் ஊரா கதை பேசினாலும் இந்த ஊர் ஊரா கதை பேசினியே, இப்ப மன்னிப்பு கேட்கணுமா இல்லையா? மன்னிப்பு கேட்கல, இங்கே உன்னை கூறு கூறா வெட்டி போட்டுருவேன், கேளு மன்னிப்பு. மன்னிப்பா தெரியாது போடுங்க நம்மளை பத்தி. நீங்க 2 நியூஸ் சேர்த்து படிக்கலேன், நிறைய பேர் காணாம போறாங்களாம், அங்க மின் மயானங்களா இருக்கான், ரெண்டு இணைச்சு வச்சு என்ன தெரியும், நிறைய பேர் காணாம போறாங்க வச்சு எரிச்சிடுறாங்க, அப்படித்தானே? ரொம்ப காலமே அந்த பகுதியில் மக்கள் கேட்டுக்கொண்டது இறங்க, அங்க ஒரு மின்மயானம் கட்டப்பட்டது உண்மை, அதற்கு அனுமதி வாங்கினது உண்மை, கட்டப்பட்டது உண்மை, ஆனா அது ஃபங்க்ஷன்ல இல்ல, அது இயக்கத்துல இல்லன்னு போது நீ எப்படி அது ஒரு குற்றச்சாட்டா தூக்கி வைக்கிற? இப்போ உன் கழுத்து அப்படியே திரும்பி ஒடிச்சு சாவடிச்சு இந்த கிழவியோட சேர்த்து வச்சு உன்னை எரிக்கிற, டேய் இந்த பீசுக்கு 10 விலை கழுத்து விடா. இவனுக்கு படிப்பறிவு இருக்கா இல்லையா, அது கோவாலுக்கு படிப்பறிவு இருக்கா இல்லையா, நீ எதுக்கு நீ பத்திரிகை நடத்துற கேக்குறேன், பத்திரிகை இழுத்த முடிட்டு நீ என்ன பண்ற, நடிகை நடிகை பத்தி கிசு கிசு எழுது, அதை உனக்கு நல்லா வரலாம் சொல்றேன். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு, முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா, அப்போது உனக்கு ஓலை ஒழுங்காக வருதான்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நான் என் ஸ்கூல் படித்ததில் என் காலேஜ் படித்ததில் யார்ட்டுமே நான் இப்படி திட்டு வாங்கினேன், முதல் தடவையாக இவ்வளோ அதிகமாக திட்டு வாங்கினது என் வாழ்க்கையில் இதுதான் முதல் தடவை. எனக்கு தெரிஞ்ச அதிகப்படியான தாக்குதல்கள் கடந்த 8 வருஷத்துக்கு மேலே ஒரு மையத்தின் மீது ஒரு ஆன்மீக மையத்தின் மீது நடத்தப்படுதுன்னா அது ஈசா மட்டும்தான். அதுக்கு காரணம் அரசியல் இருக்கா, இருக்கு. அதுக்கு காரணம் இங்க மதமாற்றக்கூடிய சர்வதேச அமைப்புகளுடைய பார்வை அதன் மீது விழுகுதா, விழுகுது. எனவே இது சத்குருக்கு பிரச்சனை கிடையாது, இது ஒட்டுமொத்தமாக இந்த மண்ணில் தோன்றிய ஆன்மீக நோக்கத்திலும் ஈடுபடக்கூடிய எல்லா நபர்களுக்குமான பிரச்சனை. இது வெறும் சத்குருக்கான பிரச்சனை, ஈசா மையத்துக்கான பிரச்சனை நினைச்சு வச்சுக்கவே அதோட முட்டாள் தான் எதுவுமே கிடையாது. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு இங்கிட்டு வா.
படைக்கு படைக்கலடி படைக்கல மண்டையில மட்டும் அடிச்சிடாத குலக்கேசல் உள்ள போயிருவேன்.